இந்த வீடியோல சாதா ப்ளவுஸ் கட் பண்றது எப்படின்னு பார்ப்போம். ப்ளவுஸ் மடிச்சு போடும்போது என்ன பண்றீங்க, இந்த கைப்பக்கமும் இந்த கைப்பக்கமும் கரபாகம் வரா மாதிரி வச்சிடணும். அதை என்னைக்குமே மறக்கக்கூடாது. அந்த மாதிரி இந்த மாதிரி சாதாரண பிளைன் பிட்ல மடிச்சு போடும்போது டிசைன் பிட்டா இருந்ததுனாக்கா கரபாகம் கீழே வரும், ஏன்னா அதுல பார்டர்லாம் இருக்கும். அதனால அந்த மாதிரி மாடல்ல மாத்தி வெட்டுற மாதிரி இருக்கும். இப்போ பிளைன் பிட்டு நம்ம வெட்டுறோம். அப்போ என்ன பண்றீங்க, ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டு சைட்லையுமே இந்த மாதிரி கரபாகம் வரா மாதிரி மடிச்சு போட்டுக்கிறீங்க. இப்போ எப்படின்னா, 1 மீட்டர் துணி இருக்குது இல்லை 80 பாயிண்ட் இருக்குதோ, அது எந்த அளவு இருக்குதோ அந்த துணியை அப்படியே எடுத்து இப்படி மடிச்சு போட்டுக்கணும் ரெண்டா. ஏன்னா நீட்டாக கட் பண்ணிட்டு போகணும், அதனால நான் இப்படி ரெண்டா மடிச்சு போட்டுருக்குறேன். மடிச்சு போட்டுட்டு அடுத்தது ஒரு சைடு கரபாகத்தில் இப்படி லெஃப்ட் சைட்லேருந்து இதில் பாடி சுற்றளவு மார்பு சுற்றளவு எடுக்கணும். இப்போ மார்பு சுற்றளவு எடுக்கும்போது இதோட முடியுது. இதோட முடியும் போது இங்கேருந்து 1.5 இன்ச் அளவுக்கு ப்ளஸ் பண்ணிக்கணும். இப்படி நம்ம ப்ளஸ் பண்ணியிருக்கிறோம்ல, அந்த அளவுக்கு மடிச்சு போடணும். அடுத்தது ஃப்ரண்ட் சைட்லையும் எடுத்து ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் சைடும் இந்த மாதிரி அளந்து பார்த்துங்க. இப்போ எக்ஸ்ட்ரா பீஸ் அப்படின்னாவே இந்த பீஸை வெளில விட்டுணும். இதுவே கொக்கி பீஸாக இருந்ததுன்னா இந்த பீஸை சேர்த்து வச்சு அளந்து மார்க் பண்ணணும். இப்போ எக்ஸ்ட்ரா பீஸ் அதனால நான் இந்த பீஸை வெளில விட்டுட்டேன். இப்போ இதுலேருந்து 1.5 இன்ச் அளவுக்கு நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது. இப்போ இதோடைய அளவு 9 இன்ச் இருக்குது. 36 சைஸ் அப்படின்னாக்கா நம்ம 4ஆக மடிச்சு போட்டிருக்கிறோம். அப்படின்னும் போது இதோடைய சைஸ் நம்ம 36 சைஸு நம்ம இப்போ வெட்டுறோம். இதை நீங்கள் 4ஆல் அப்படியே டிவைட் பண்ணிக்கணும். இப்போ உங்களுக்கு அதெல்லாம் தெரியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க, 36ன்னு கொடுத்தாக்கா 36 சைஸை நீங்கள் ஜாக்கெட் கட் பண்ணணும் அப்படின்னு அளந்து பார்த்துட்டீங்கன்னாக்கா இப்போ என்ன பண்ணுறீங்க, இப்படி இருக்குது இல்லை, இதை இப்படி எடுத்துக்கிறீங்க. இப்படி சின்ன நம்பர் வரும். அப்போ என்ன பண்ணுறீங்க, 9 இன்ச்சு. அப்போ 9 + 1.5 10.5 இன்ச்சு வச்சுருக்குறோம். அதோட கட் பண்ணி எடுத்துடணும். இதில் 2 பிட்டு போட்டு நான் வெட்டுறேன். இதை மடிச்சாச்சுது. இதில் என்ன பண்ணுறீங்க, இங்கேருந்து பின் துண்டு உயரத்தை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டால் ஈஸியாக இருக்கும். இதிலேருந்து 2 இன்ச் அளவுக்கு நான் வைக்கிறேன். ஏன்னா ஒரு துணி முன்ன பின்னாக இருக்குது, அதனால் 2 இன்ச் அளவுக்கு இப்படி மார்க் பண்ணிட்டேன். இல்லைன்னா 1.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணாலே போதும். இதை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இப்படி வச்சு பாருங்கள். இதோட ஷோல்டர் அளவு இங்கே இதோட முடியுது. இதிலேருந்து 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும். ஷோல்டர் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அதனால் 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு மார்க் பண்ணியாச்சு. இப்போ மார்க் பண்ண அளவுக்கு அப்படியே மடிச்சுக்குங்க. இப்போ பின் துண்டு உயரம் நமக்கு கிடைச்சிருச்சு. பின் துண்டு உயரத்துக்கு தான் இப்படி மார்க் பண்ணுறேன். பட்டி வெட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் அடுத்தது முன்துண்டு உயரம் வைக்கிறேன். முன்துண்டு உயரம் வைக்கும்போது இதோட இந்த பட்டி இந்த இது ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கிறோம்ல, ஷோல்டர் ஜாயின் பண்ணதோட கரெக்டாக அப்படி மடிச்சிட்டேன். இது ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக அங்கே 1/2 இன்ச் விட்டுட்டேன். அடுத்தது இந்த இடத்துல முன்துண்டு இதோட முடியுது. இதிலிருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு கம்மியாகவே வச்சுக்கலாம். எல்லாமே ரொம்ப 1/2 இன்ச் மொத்தத்துலேயே 3/4 இன்ச்சு ப்ளஸ் பண்ணால் போதும். இந்த இடத்துல இருந்து இப்படி வைக்கிறீங்கன்னு வச்சுங்க. இப்படி வைக்கிறோம். வைக்கும்போது இதிலேருந்து ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு ப்ளஸ் பண்ணாலே கரெக்டாக இருக்கும். இப்போ முன்துண்டு உயரம் எடுத்துட்டோம். முன்துண்டு உயரம் எவ்வளோ எடுத்துருக்குறோம் அப்படின்னா 11.5 எடுத்துருக்குறோம். அப்படின்னா தைச்சதுக்கு அப்புறமா 10.75 அளவு தான் வரணும். 3/4 இன்ச்சு நமக்கு தையலுக்காக போயிடும். இப்போ 10.75 அளவு தான் நமக்கு தைச்சதுக்கப்புறம் வர வேண்டிய அளவு. இங்கேருந்து 1.5 இன்ச்சு, இதிலேருந்து 1.5 இன்ச்சு, திருப்பி இங்கேருந்து 2.5 இன்ச்சு, இதிலேருந்து 2 இன்ச்சு, இங்கேருந்து ஒரு ½ இன்ச் அளவுக்கு இப்படி ஷேப்புக்கு எடுத்துக்கலாம், பட்டி ஷேப் வெட்டுறதுக்காக. இப்போ இதிலேருந்து இங்கே வளைவு, அடுத்தது இதிலேருந்து இந்த இடத்துல கொண்டு போய் முடிச்சிடணும். முன் துண்டு ஷேப்பு இந்த இடத்துல முடிச்சாச்சு. அடுத்தது பக்க கழுத்து, இதுலேருந்து 2 இன்ச்சு வைங்க அப்படி. ஏன்னா இது சின்ன அளவு, அதனால் இதுக்கு பக்க கழுத்து 2 இன்ச்சு வச்சுருக்கிறேன். அகலமாக போடுறவங்களா இருந்தால் 2.25 அளவு கூட வைக்கலாம். இவங்க கொஞ்சம் நெருக்கமாக திட்டமாக போடுறவங்க, அதனால் 2 இன்ச்சு வச்சுருக்கிறேன். இப்போ பக்க கழுத்து வச்சதுலேருந்து இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கிறோம்ல, அந்த இடத்த கரெக்டாக எடுத்து இங்கே வச்சிடணும். வச்சுட்டு ஒரு விரலில் இப்படி நவுத்திடுறீங்க. இது எக்ஸ்ட்ரா பீஸ் என்னவே வெளியில் விட்டுடணும். அதை எக்ஸ்ட்ரா பீஸை சேர்த்து வச்சிங்கன்னா கழுத்து ரொம்ப இறக்கமாக வந்துடும். இந்த பீஸை இப்படி விட்டுட்டு எங்கே முடியுதோ, அந்த தையல் எங்கே முடியுதோ அந்த இடத்துக்கு நேராக அப்படியே மார்க் பண்ணிடுறோம். அடுத்தது பின் கழுத்து உயரம், பின் துண்டு உயரம் இவ்வளோ தூரம் தான் வரணும் அப்படின்றதுக்காக நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம்ல, தச்சதுக்கப்புறம் அவ்வளோதான் வரணும் அப்படின்றதுக்காக மார்க் பண்ணியிருக்கிறோம். அதில் என்ன பண்ணுறீங்க, அந்த இடத்துக்கு நேராக அப்படி வைக்கிறீங்க. வச்சுட்டு கழுத்து எங்கே முடியுதோ அதுக்கு நேராக இப்படி மார்க் பண்ணிக்கிறீங்க. இப்போ இது பின் கழுத்து, பின் பக்கத்தில் மார்க் பண்ணிட்டோம். அடுத்தது ஷோல்டர் அளவு எடுக்கணும். இதுலேருந்து ஷோல்டர் அளவு, இந்த தையல் இந்த இடத்துல முடியுதுன்னா இதுலேருந்து 3/4 இன்ச் அளவுக்கு ப்ளஸ் பண்ணாக்கா போதும், ஷோல்டர் அளவு எடுத்துடலாம். அடுத்தது என்ன பண்ணுறீங்க, அந்த மார்க் பண்ணதுலேருந்து கரெக்டாக இந்த கை ஜாயின் பண்ணிக்கிறோம்ல, அந்த இடத்த எடுத்து வச்சுட்டு ஒரு விரல நவுத்திக்கிங்க. அப்படி நவுத்திட்டு அந்த ஷேப் எப்படி இருக்குதோ அந்த அளவுக்கு அப்படியே வச்சிங்கன்னா அந்த கரெக்டாக இந்த இடம் நமக்கு வளைவு வந்துடும். இப்போ இந்த இடத்துக்கு நேராக இந்த தையல் இருக்குதுல்ல, அதுக்கு நேராக போடுங்க. மேலே தூக்கியும் போட வேணாம், கீழே இறக்கியும் போட வேணாம். இந்த இடத்துக்கு நேராக அப்படி போடுங்க. பாடி எந்த இடத்துல சுற்றலும் முடியுதோ அந்த இடத்துல ஒரு கோடு போட்டுருங்க. இப்போ இதுலேருந்து ஆம்கோல் அளவு பார்த்தோம்னா 4.5 ஒரு கோடு அதிகமாக வந்திருக்குது. அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம இங்கேருந்து அதே 4.5ஐயும் ஒரு கோடு அதிகமாக வச்சு இங்கே கோடு போட்டுடணும். அப்படி இப்போ இந்த கார்னர்லேருந்து 1.25 இன்ச்சு இப்படி மார்க் பண்ணிக்கோங்க, இந்த வளைவு போடுறதுக்காக. இதிலேருந்து கழுத்து வளைவு போட தெரிஞ்சால் போட்டுடலாம். அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல இங்கே பக்க கழுத்து நம்ம என்ன அளவு வச்சுருக்கிறோமோ அதே அளவு இந்த இடத்துல வச்சு இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டுக்கணும். இப்போ இதிலேருந்து இதுக்கு வளைவு போட்டுடணும். கழுத்து நல்லா இன்னும் அகலமாக எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம், இந்த பாக்ஸை விட்டு வெளியில் கூட போகலாம். பாக்ஸை விட்டு வெளியில் வந்ததுன்னா இப்படி வளைவு, கழுத்து கொஞ்சம் அகலமாக இருக்கும். அகலமாக வேணுன்றவங்க அந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இப்போ முன்கழுத்து, பின் கழுத்து, இந்த பட்டிக்காக வர முன் துண்டு ஷேப்பு எல்லாமே நம்ம வெட்டிட்டோம். அடுத்தது ஆம்கோல் வெட்டணும். இந்த இடத்துல ஒரு அர்க்கட் பண்ணிக்கோங்க. நம்ம தச்சு முடிச்சதுக்கு அப்புறமா பட்டிலாம் ஜாயின் பண்ணிட்டு பேக் சைடில் வச்சு பார்த்தோம்னா இந்த அளவுக்கு வரணும். இப்போ இதில் இந்த ஷேப் வெட்டியிருந்ததில் ஒரு ஹாஃப் இன்ச்சு கம்மி பண்ணிட்டோம். அடுத்தது சுற்றளவு இருந்ததில் ஒரு இன்ச்சு கம்மி பண்ணியாச்சுது. இப்போ நமக்கு இந்த ஷேப் கிடச்சிருச்சு, சுற்றளவும் கிடச்சிருச்சுது. அடுத்தது உயரம் மட்டும் நம்ம எடுக்கணும். உயரம் எடுக்கும்போது என்ன பண்ணுறீங்க, இதை எடுத்து இதுக்கு மேலே இப்படி வைங்க. இப்போ இங்கேருந்து ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு ஹாஃப் இன்ச், அதனால் இந்த பீஸ் இப்போ இதோட இருக்குது. இதிலேருந்து மேலே வரா மாதிரி நான் வச்சுருக்கிறேன் ஹாஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா. அடுத்தது இந்த அர்க்கட் பண்ணியிருக்கிறோம்ல, அதுலேருந்து ஒரு ஹாஃப் இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா அப்படி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல இருந்து இந்த அர்க்கட் பண்ணது வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா, இந்த இடம் முடிஞ்சிருக்குதுல, முன்துண்டு உயரம் முடிஞ்சிருக்குதுல, அதுலேருந்து அர்க்கட் பண்ணது வரைக்கும் எவ்வளோ இருக்குதுன்னா 2 இன்ச்சு வருது. 2 + 1 3 இன்ச்சு அளவுக்கு வச்சு இதை கட் பண்ணிக்கலாம். பட்டியோட உயரம் 2 + 1 3 இன்ச்சுன்னு வச்சு இந்த இடத்துல கட் பண்ணிக்கோங்க. இப்போ பட்டி கட் பண்ணியாச்சு. அடுத்தது கை கட் பண்ணணும். இந்த எக்ஸ்ட்ரா உள்ள பீஸ் எல்லாம் உள்பட்டிக்கு கொடுக்கறதுக்கு வச்சுக்க வேண்டியதுதான். இதை 4 மடிப்பாக மடித்து போட்டோம். அடுத்தது இன்னொரு பீஸ் இருக்கிறதையும் 4 மடிப்பு மடித்து போட்டணும். இப்போ கரெக்டாக இந்த இடம் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அது மாதிரி இந்த மடிப்பு கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. அடுத்தது உயரம் பார்க்கணும், கையுடைய உயரம் பார்க்கணும். கை உயரம் பார்க்கும்போது கீழே மடிச்சு தைக்கிறதுக்காக 3/4 இன்ச்சு இப்படி விட்டுடுறீங்க. மேலே கை ஜாயின் பண்ணுவோம்ல, அதுக்காக ஒரு ஹாஃப் இன்ச்சு இப்படி தையல் இதோட முடியுது. இப்படி வச்சிட்டோம்னா இங்கே மாதிரி பண்ணால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ கை உயரம் எடுத்துட்டோம். அடுத்தது சுற்றுலா எடுக்கும்போது இதுக்கு நேர இடமா இப்படி பார்த்து எடுத்துக்கிறீங்க. எங்கே முடியுதோ அதுக்கு நேராக ஒரு கோடு போட்டுடுறீங்க. அடுத்தது இந்த இடத்துல இருந்து இங்கேருந்து 3 இன்ச்சு இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துக்கு நேராக 3 இன்ச்சுக்கு இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இப்படி ஷேப் வரைஞ்சிடணும். மடிச்சு தைக்கிறதுக்காக இங்கே ஒரு அர்க்கட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஷோல்டருக்கு நேராக வரணும் அப்படின்றதுனால இந்த இடத்துக்கு ஒரு அர்க்கட் பண்ணிக்கிறோம். அடுத்தது ஆழம் எடுத்துடணும். இப்படி மடித்து போடும்போது அர்க்கட் ரெண்டும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துங்க. இப்படி நவுத்தி கரெக்டாக இப்படி வச்சுட்டு இங்கேருந்து 3/4 இன்ச்சு அளவுக்கு இப்படி மார்க் பண்ணிக்கணும். இது தையலுக்காக விட்டுருக்குறோம் இந்த இடம். அடுத்தது இதிலேருந்து 1 இன்ச்சு அளவுக்கு இங்கே விட்டுருங்க. இந்த இடத்துல அர்க்கட் பண்ணிக்கிறோம்ல, இதிலேருந்து 1 இன்ச்சு அளவுக்கு விட்டுடணும். விட்டுட்டு இங்கேருந்து இப்படி ஷேப் எடுக்கணும். இந்த மாதிரி அர்க்கட் பண்ணிக்கோங்க. இது ஆழம் எடுத்த பக்கம்ன்றது தெரியும், அடையாளத்துக்காக அந்த அர்க்கட் பண்ணுறோம். ப்ளவுஸ் கட் பண்ணுறது ஈஸி மெத்தடு. இதே மாதிரி நீங்களும் கட் பண்ணி பாருங்கள். இதில் என்ன டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்கள்.